வணக்கம். எஸ்சிடிசி ரெக்ரூட்மெண்ட்டுக்கான தேர்வு தேதி வந்து அறிவிச்சிட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இது பார்த்ததுக்கப்புறம்தான் என்ன படிக்கணும் அப்படின்னு, நிறைய பேர் எப்படி படிக்கணும், ஒரு 20 நாளில் வந்து ஏதாவது டிப்ஸு சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த காணொலி. ஸோ நமக்கு வந்து ஒரு நான் இந்த வீடியோ போகிற தேதியிலேருந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து 20 நாள் தாங்க இருக்குது. ஸோ நம்ம 20 நாளில் வந்து என்ன படிக்கலாம், பாடத்திட்டம் என்ன, ஸோ எப்படி வந்து படித்தா நம்ம வந்து அடுத்த லெவல் போக முடியும் அப்படிங்கிறதான் இன்றைய காணொளி வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து தொடர்ச்சியாக எஸ்சிடிசிக்கு நம்ம ரெக்ரூட்மெண்ட் அப்டேட் கொடுத்துக்கிட்டுருக்கோம், ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிக்கிருக்கோம். நீங்கள் இன்டர்வியூ போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரைக்கும் நம்ம வந்து உங்களுக்கான தேவையான தகவலை கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதனால் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த எழுத்து தேர்வு நடைபெறும் செய்தி வந்து பார்த்திங்கன்னா செய்தித்தாளில் வந்துருச்சு. ஸோ தினமலர் நாளிதழில், சென்னை எடிஷனில் வந்திருக்கு, News 7 சேனல்லையும் போட்டுட்டாங்க. ஸோ அதனால் இதுவும் கன்ஃபார்ம் தான். நீங்கள் வந்து காண்டிட்டை நான் டவுன்லோட் பண்ணி தான் படிப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க, நான் பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு 20 நாள் தான் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படிங்க. இப்போ பாடத்திட்டம் முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ அந்த பாடத்திட்டத்துலேருந்து நம்ம வருவோம். ஸோ இதுதாங்க எழுத்து தேர்வுக்கான பாடத்திட்டம், சரிங்களா? ஸோ வந்து தேர்வுத்தாள் வந்து பகுதி 1 வந்து கட்டாய தமிழ்மொழி தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு, சரிங்களா? அப்புறம் வந்து பகுதி 1 பொது அறிவு, அப்புறம் பகுதி 2 வந்து தொழில்முறை திறநெறி தேர்வு, சரிங்களா? இப்போ வந்து நம்ம மதிப்பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து 50க்கு நீங்கள் 20 மார்க் எடுத்தால் போதும், சரிங்களா? நான் சொல்கிறத கொஞ்சம் உள்வாக்குங்க. மொத்தம் வந்து 100 கொஸ்டின், அது எழுத்து தேர்வு மட்டும் மொத்தம் 100 கொஸ்டின், 90 நிமிடம், சரிங்களா? அப்போனா அது 1.5 மணி நேரம் நமக்கு டைம் கொடுக்குறாங்க, சரிங்களா? இப்போ வந்து தமிழில் மட்டும் 50 மதிப்பெண் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? 50க்கு நீங்கள் 20 எடுத்தால் பாஸு, சரிங்களா? அப்புறம் 50க்கு 50க்கு வந்து 50 எடுத்தாலுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வேலைவாய்ப்பு முன்னுரிமை கிடைக்காது. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் இதை பாஸ் பண்ணால் போதும். தமிழில் 50க்கு 21 எடுத்தாலோ, 20 எடுத்தாலோ, 25 எடுத்தாலோ, 30 எடுத்து பாஸ் பண்ணால் போதுங்க. மற்ற பகுதி 1 இருக்கல பொது அறிவு, சரிங்களா? அது ஒரு 20 கொஸ்டின். தொழில்முறை தேர்வு 30 கொஸ்டின், சரிங்களா? இந்த 50 மார்க்கை தான் உங்களுடைய அந்த ரேங்க் லிஸ்ட்டு கட்டாக போடுவாங்களா, அதில் கன்சிடர் பண்ணிக்குவாங்க. இந்த 50, அதாவது பொது அறிவு ப்ளஸ் தொழில்முறை திறநிலை தேர்வு, சரிங்களா? 20, 30, 50, அப்புறம் ப்ராக்டிக்கல் ஒரு 80, 130, நேர்காணல் 20. இந்த 150 மதிப்பெண்ணுக்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கட் ஆஃப் வச்சு வேலைவாய்ப்பு கொடுப்பாங்க. 150க்கு 130, 125 இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா கட் ஆஃப் உங்களுக்கு வேலைவாய்ப்பில் ஃபஸ்ட்டு பீரியட்லேயே வந்து நீங்கள் வேலையை வாங்கிட்டு போயிடலாம். அப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா தமிழ் வந்து ஓரளவு நீங்கள் நல்லா படித்தா போதும், சரிங்களா? இன்னமும் டாப் 2 பாட்டெல்லாம் படிக்க தேவையில்லை, பாஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் தமிழை வந்து படித்து வச்சுக்கிட்டால் போதும் தான். ஆனால் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவிலையும் தொழில்முறை திறநிலை தேர்வில் பாருங்கள். அப்புறம் வந்து எல்லாருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம், சரிங்களா? ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து 80 மதிப்பெண் வைக்கிறாங்க. அதாவது பேருந்தை வந்து உங்களுக்கு ஓட்டி காட்ட சொல்கிறது, கண்டக்டர் எப்படி சில்லறை கொடுப்பீங்க அப்படிலாம், அதாவது கரெக்டாக குடிக்கிறீங்களா, வண்டியை ரிவர்ஸ் எப்படி வந்து நிப்பாட்டுறீங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான டெஸ்ட்டு தான் வைப்பாங்க ப்ராக்டிக்கலில். ஆனால் நீங்கள் அந்த வேலையை தான் இப்போ டிரைவராக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அது வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அப்போ எல்லாருக்குமே வந்து ப்ராக்டிக்கலில் 80க்கு ஒரு 75 65 அப்படி அழகாக நல்லா மார்க் எடுப்பீங்க, சரிங்க? ஆவரேஜாக எல்லோரும் நல்லா தான் எடுப்பீங்க. நேர்காணலில் என்ன பண்ண போகிறாங்க, நேர்காணலையுமே இதை பற்றி கேட்பாங்க. நீங்கள் ஓட்டுநராக இருக்காதிங்க, அதை பற்றி சிக்னல் எப்படி, ஹேண்ட் சிக்னல் எப்படி பண்ணுவீங்க, வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கிள்ஸ் ஏரியாவில் வந்து எப்படி நிப்பாட்டினா எப்படி நிப்பாட்டுவீங்க, இந்த மாதிரி பேசிக்காக தான் நீங்கள் ஓட்டு நீங்கள் அதான் வேலை பார்க்குறீங்க, அதை பற்றி கேட்பாங்க, ஈஸியாக பதில் சொல்லுவீங்க. அந்த அது ப்ராக்டிக்கலும் நேர்காணலும் 100க்கு 70 80 எல்லோரும் எடுத்துருவீங்க. ஆனால் அந்த ரிட்டனில் மார்க்கு தான் நல்லா படித்தவங்க மட்டும்தான் ஹை மார்க் எடுக்க முடியும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ ஈஸியாக தான் இருக்க போகுது, ஆனால் அதுக்கு போகணும்னா நீங்கள் ரிட்டனில் நல்லா மார்க் எடுக்கணும். இந்த 50 மார்க்கில் வந்து கொஞ்சம் நல்லா மார்க் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த லெவல் போக முடியும். ஏன் சொல்கிறேன்னா மொத்தம் வந்து இந்த பணிக்கு வந்து 12,000 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. ஸோ 12,000 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்கன்னா 12,000 பேருக்கும் ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ வைப்பாங்கன்னா வந்து கஷ்டம் தான், 12,000 பேருக்கு வைக்கிறதுக்கு. அப்போ என்ன செய்வாங்க,
எழுத்து தேர்வில் உங்களை ஃபில்டர் பண்ணுவாங்க. ஃபில்டர் பண்ணி 1:3 ஒரு போஸ்ட்டுக்கு 3 பேர் அளவில் கூட உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கூப்பிடுவாங்க. அப்படி அடிப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு 685 வேகன்சி. அப்போ அதை இந்த 3 மல்டிப்ளை பண்ணோன்னா அரௌண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேர் வந்து ப்ராக்டிக்கலுக்கும் நேர்காணலும் கூப்பிடுவாங்க. ஸோ அதில் வந்து அந்த 3 ஒருத்தர் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நடைமுறை தான் அவங்க பின்பற்றுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதனால் வந்து ரிட்டனில் வந்து நல்ல மதிப்பெண் எடுக்க நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த SCTC எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருமே வந்து ஏற்கனவே TNPSC எழுதுறவங்களோ போலீஸ் எக்ஸாம் எழுதுறவங்களோ கிடையாது. எல்லாருமே நீங்கள் புதுசாக தான் படித்து எழுத போகிறீங்க. இப்போயே ஏற்கனவே வந்து SCTC எக்ஸாம் வரும்னு தெரிஞ்சு நிறைய பேர் எல்லாம் படிச்செல்லாம் வைக்கல. இப்போ இந்த 20 யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்க தான் வேலை கிடைக்க போகுது, சரிங்களா? அதனால் வந்து ஐயோ எல்லோரும் நல்லா படிச்சிருப்பாங்களே நம்ம மட்டும் தான் படிக்காமல் போய் எழுதுறோம் அப்படிலாம் மனக்கணக்கு வேண்டாம். எல்லாருமே இந்த 20 தான் படிக்க போகிறாங்க. என்கிட்டயுமே ஒரு 700 பேருக்கு மேலே மெட்டீரியல் வாங்கியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து இப்போ தான் அதிகமாக கேட்குறாங்க, சரிங்களா? அப்போ இதே காலகட்டத்தில் தான் எல்லோரும் படிக்க ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இந்த இதில் வந்து இந்த எஃபோர்ட் இந்த 20 வந்து யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னா தேர்வு முறை பார்த்துட்டோம். பாடத்திட்டம் என்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். தமிழுக்கு வந்து 10th பாடத்திட்டம்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா? நீங்கள் வந்து தமிழுக்கு வந்து 10th பாடத்திட்டம்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் 10th புக்கு 1 கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டா போதும். நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினதுக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன்னா 6th வகுப்புலேருந்து 10th வரைக்குமே கொடுத்துருக்கேன். ஸோ எதுவுமே படிக்காதவங்க 10th பாடத்திட்டாச்சும் நல்லா படிச்சுக்கோங்க. டைம் இருந்தால் 9th நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அது நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் வாங்கணும்னு சொல்லியிருக்கேன். வாங்காதவங்களும் நீங்கள் புக்கு வச்சுருந்தீங்கன்னா கூட 10th முதல்ல பிரியாட்டி கொடுத்து படிங்க. பொது அறிவு வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தமே 20 தான் கேட்டிருக்காங்க. பொது அறிவு, பொது எண்கணித அறிவு, அது மேக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பலாம் கஷ்டமாக கேட்க மாட்டாங்கங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, இந்த பெர்சன்டேஜ், சரிங்களா? அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அந்த மெட்டீரியலுமே உங்களுக்கு இன்றைக்கி வந்துடும். சரி மெட்டீரியல் வாங்கினதுக்கு அதை கொஞ்சம் போகிற ஓரளவு பார்த்துட்டு போங்க. ஏன்னா உங்களுக்கு பொது அறிவுக்கு வந்து 20 தான் சொல்லியிருக்காங்க. அப்போனால மேக்ஸில் வந்து ஒரு 4-5 கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதுக்காண்டி நைட்டு மகளும் வந்து மேக்ஸை போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. மற்ற GKல கன்சல்ட் பண்ணுங்கள். அதே போல் முதலுதவிக்கு நம்ம நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்கோம், சரிங்களா? கிளாஸஸ் எடுத்திருக்கோம், நோட்ஸும் கொடுத்துருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதி ஆவலை 20 கேட்டிருப்பாங்க. அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொழில்முறை திறநிலை பாடத்திட்டம். ஸோ வாகன பொறிமுறையின் அடிப்படைகள், போக்குவரத்து விதிகள், போக்குவரத்து அடையாள பலகைகள், அடிப்படை விரு சால், சரிங்களா? நம்ம இதுக்கு வந்து டீட்டெயிலாக முதலே நம்ம கிளாஸ் எடுத்துட்டோங்க. சாலை மற்றும் பாதுகாப்பு, போக்குவரத்தை பற்றி, அப்புறம் சிக்னலை பற்றி அடிப்படை அறிவு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே கிளாஸஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் வாங்காதவங்க அந்த கிளாஸை கூட போய் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினதுக்கு அது நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேங்க, சரிங்களா? ஸோ இது தாங்க அவங்க பாடத்திட்டமாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த இது மெத்தடில் தான் நீங்கள் படிக்கணும். இந்த பகுதி ஆவணாவும் பகுதி ஈயும் 50, பகுதி ஆ மட்டும் 50 நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சரிங்களா? ஸோ இதுதான் நீங்கள் படிக்கணும். பொது அறிவு வந்து என்னங்க படிக்கிறதுனா நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நிறையா கிளாஸஸ் எடுத்திருக்கோம். நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும். ஸோ அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ஒரு 2-3 கிளாஸ்னாச்சும் உங்களுக்காக நான் எக்ஸாம் முடிந்த வரைக்கும் ரெகுலராக போடுவேங்க. அதனால் வந்து மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து நிறைய பேர் நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் கேட்குறீங்க, அந்த டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். ஸோ 20 வந்து உங்களால் முடிஞ்ச அளவு நல்லா எஃபோர்ட் போட்டு அதையும் படிங்க. அந்த டீட்டெயில்ஸை இப்போ சொல்கிறேன், சரிங்களா? இது வந்து நம்ம கொடுக்குற ஸ்டடி மெட்டீரியல் டீட்டெயில்ஸுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 6-10 கொடுப்போம். நீங்கள் வந்து 10th மட்டும் இப்போ நான் இப்போதைக்கு நல்லா, ஏன்னா 20 அதுதான் படிக்க முடியும். 10th படிச்சுக்கோங்க. அதே போல் இலக்கணம் தனியாக வந்து உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொடுப்பேன், அது கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க, சரிங்களா? அப்புறம் வந்து தமிழுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறேன். 10th மட்டும் 9 இருக்கும். அதை கொஞ்சம் நல்லா பண்ணிட்டீங்கன்னா 50 வந்து 20 மேலே நல்ல மதிப்பெண் எடுத்துடலாம். ஸோ பொது அறிவு வந்து பார்த்திங்கன்னா 20 கேட்குறாங்க. நம்ம ஸ்கூல் புக்கிலேருந்து 1 1 கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் நம்ம 10th தரத்துனால 10th வரைக்கும் கொஞ்சம் 1 பார்த்துக்கலாம். அது 6-10 கொடுத்துருவேன். டைம் இருந்தால் நீங்கள் 6, 7, 8, 9 பார்க்கலாம். இல்லாட்டி 10th மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க, சரிங்களா? அதே போல் முக்கியமான பொது அறிவுலாம் நம்ம கொடுத்துருக்கோம், சரிடா? நம்ம ஜனாதிபதியார், துணை ஜனாதிபதியார், தமிழ்நாட்டோட ஆளுநர் யார், தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்குது, எத்தனை மாநகராட்சி இருக்குது, இதெல்லாம் டீட்டெயிலாக ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து ஏற்கனவே கிளாஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ யூடியூப் வீடியோவை போட்டிருப்போம்.
அப்புறம் வந்து நம்ம என்ன மெட்டீரியல் கொடுக்குறோம் அப்படின்னா போக்குவரத்து டிராஃபிக் ரூல்ஸை பற்றி கொடுக்குறோம், சிக்னல் மெக்கானிக்கல் இது சம்மந்தமாக வந்து மெட்டீரியல் கொடுக்குறோம். இது எல்லாமே பிடிஎஃப் படிவில் வாட்ஸ்அப்லேயே இம்மிடியட்டாக நீங்கள் பேமெண்ட் பண்ணோடனே இம்மிடியேட்டாக உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் கொடுக்குற இமெயிலையோ சென்ட் பண்ணி விட்டுருவேன், நீங்கள் வந்து உடனே நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் சரிங்களா. ஸோ இது எல்லாம் வந்து நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோங்க. இது காஸ்ட் வந்து ஜஸ்ட்டு 500 தான் சரிங்களா. வேணா அந்த டிஸ்பிளே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சாட் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன், நீங்கள் வந்து வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதே போல் தகவலுக்கு காணொலிகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நான் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.